வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ப்ளூ பீட்டல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வித்தர் வெச்சிருந்தா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாக்குறதுக்கு முன்னாடி, டிசி ஃபேன்ஸ் எங்கேயா போனீங்க? இப்போ தியேட்டர்ல கூட்டமே இல்லை, சரி அடுத்த ஷோ பார்த்தாலும் கூட்டம் இல்லை. ஸோ என்னடா ப்ரீமியர் ஷோனா கூட்டம் வந்து இருக்கும் இல்லை, இது வந்து நார்மல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு மக்களே, பர்டிகுலர்லி டிசி ஃபேன்ஸ். ஸோ டிசி ஃபேன்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருப்பானுங்க, இருக்கானுங்க, இருந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க, இருந்தானுங்க அப்படி தான் சொல்லணும். பட் தியேட்டர்னு வந்துட்டா, படம்னு வந்துட்டா சூப்பர்மேன் பேட்மேன் தவிர மற்ற எந்த படத்தையும் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கானுங்க, ஒரு முடிவில் இருக்கானுங்க. அவங்க அந்த கான்செப்டே எனக்கு வந்து சீரியஸாக புரியலை. வெதர் யூ பிலீவ் ஆர் நாட், இஸ் அ ப்ரீமியர் ஷோ. நான் இங்கே காட்டுறேன் பாருங்களேன், இங்கேயில் இங்கே ஒரு இடத்துல வரும், நீ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக ஆட்கள் இருக்கானுங்கன்ட்டு. அடுத்த டைமோட ஷோலாம் பார்த்தா கூட வந்து இதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ உண்மையாலுமே லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. பட் படம் வந்து நாளைக்கு இதை வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது நினைக்கிறேன், 17 August ரிலீஸ் வெளியாகுது. ஹோப்ஃபுல்லி டிசி ஃபேன்ஸ் எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். பிகாஸ் டிசி வந்து இப்போ ரீபூட் ஆகிருக்கும் உங்களுக்கு அதுக்கும் தெரியும். அண்ட் புது டிசியோட புது டிசி மூவி தான் இந்த ப்ளூ பீட்டில் படம். ஸோ தயவு செய்து டிசி ஃபேன்ஸாக சரி அண்ட் காமன் சரி, தயவுசு இந்த படத்தை போய் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நல்ல படங்களை வந்து நாம் தான் ஆதரவிக்கணும். ஓகே கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பாசிட்டிவ் போயிடலாம். படத்தில் இந்த ஹீரோலாம் விட்டுருங்க மக்களே, ஹீரோ ஒரு பக்கம் இருக்கா வர, கடைசியாக வர இந்த படத்தில் ரூடின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க, மனசை வேற லெவல், அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ஹீ இஸ் எ ஷோ ஸ்டீலர். படம் முழுக்கவே அவரை காமிச்சிருக்கானுங்க. அண்ட் எந்தெந்த இடத்துல அவர் இருக்காரோ உண்மையிலே அந்த இடம் ஃபுல்லாகவே செம்ம என்ட்ரினா, செம்ம ஃபன்னாக, செம்ம எமோஷனாகவே இருக்குது. எனக்கு பர்சனாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் செகண்ட், ஒரு கிராண்ட்மா நடிச்சிருக்காங்கப்பா, என்ன மாதிரி ஆட்டிட்யூட், லைக் வாவ் அப்படி தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த கிராண்ட்மாட்ட இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கவே கிடையாது, வச்சு செஞ்சிட்டாங்க. அதுவும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கரப் வந்து கையில் கிடச்சப்பா இருக்க நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒன்று ஒன்றும் வந்து அந்த கிராண்ட்மா கவனித்து எப்படி சொல்கிறது, கடைசியாக இறங்கி செய்கிறண்டா அப்படின்னு வச்சு செஞ்சுருக்காங்க வேறு லெவலில். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அண்ட் அவங்கள பற்றி ஒரு சீக்ரெட்டான விஷயம் வந்து அவங்க ஃபேமிலிக்கே தெரியாமல் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்துலேயே வந்து யாருக்குமே தெரியாது, ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. மேபி அப்கமிங் மூவியில் வந்து அது என்ன ரிவீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஐ ஹவ் லை ஸ்மால் ஃபீல்ட் லைக் மார்வல் எப்படி நிக் ஃபியூரியோ ஒருவேளை டிசியில் இவங்க இருப்பாங்களோன்னு ஒரு ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் மாதிரி தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக தான் வந்து இருந்திருக்காங்க. படம் முழுக்க அப்படி தான் இருக்கும். சரி, அவங்க ரோலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கேட் லெவல் நம்ம கொடுத்துருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் பர்சனலி ஐ ரியலி என்ஜாய், ஏன்னா படம் முழுக்கவே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே ஃபேமிலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் அந்த ஃபேமிலி பண்ணுற அட்டகாசம்லாம் வேறு லெவலுங்க. எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளேயே கலாச்சிக்கிறானுங்க. அது எப்படி தெரியுமா, அது ஃபேமிலி மாதிரியே தெரில. ரொம்ப நல்ல ஒரு ஒரு செம்மையான ஒரு வைப் இருந்துச்சு சீரியஸாகவே. தியேட்டர் முழுக்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, இன்க்ளூடிங் மீ. ஐ ரியலி என்ஜாய். ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு படம் முழுக்கவே. தட்ஸ் அ மெயின் பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ நம்ம ஹீரோக்கு வரலாம். ஹீரோ, ஸோ ஹீரோ வந்து ப்ளூ பீட்டர் கதாபாத்திரத்துக்கு வந்து நல்லாவே பொறிஞ்சிருக்காரு, நல்லாவே இருந்துச்சுங்க. பெரிய அளவுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஆக்டிங் வாய்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவே இருந்துச்சு சீசன், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் கிளம்பும் தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஸ்கிராப் இருக்குது, ஒரு ப்ளூ பீட்டர் ஸ்கிராப் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி இவரோட மேர்ச் ஆகுது, மேர்ச் ஆன பேருக்கு என்னென்ன சுச்சுவேஷனை வந்து இவர் ஃபேஸ் பண்ணுறாரு தான் வந்து படத்தோட முழு கதையே. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்களேன், ப்ளூ பீட்டர் இன்ட்ரோ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிராப் வந்து உங்களுக்கு புரிய மாதிரி ரொம்ப சிம்பிளான டேர்மில் சொல்லணும்னா, ஸ்கிராப் இஸ் அ கைண்ட் ஆஃப் சிம்பியாட். ஸோ வெனம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ, கிட்டத்தட்ட இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இந்த ஸ்கிராப்பை ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஸ்கிராப் வந்து எமோஷ்னலாக பேசுது வேற. அண்ட் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க அந்த ஸ்கிராப்போட கேட்டவனும் அழகாக கொண்டு போயிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும். அப்புறம் வந்து படத்தில் வந்து ஸ்கிராப் கிடைக்குது இல்லை அவருக்கு,
அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருங்க, உடம்புல இருந்து பிச்சுக்கிட்டு வரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாவடியா இருந்துச்சு. என் படத்துலயே வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஒவ்வொரு இடமே நல்லா இருந்துச்சு. அப்ப எப்படா இந்த படத்துல வந்து சூப்பர்மேன், பேட்மேன், இந்த ஃபிளாஷ் எல்லாம் பேசியிருக்காங்க கேட்டீங்கன்னா, எஸ் பேசியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ்ல வந்து எஸ் சூப்பர்மேன் இருக்காரு, பேட்மேன் இருக்கிறாரு, ஃபிளாஷ் இருக்காரு, இவங்க எல்லாரும் பத்தியும் வந்து இந்த ரூடி இருக்காரு அவர்லாம் பேசுறாரு. அண்ட் ஃபேஸ்லாம் காட்டல, ஓகேயா? பட் இந்த ரூடி இருக்கார்ல அவருக்கு எல்லாரை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. பேட்மேன் யாரு, சூப்பர்மேன் யாரு, ஃபிளாஷ் யாரு, இந்த ப்ளூ பீட்டில் வந்து யாரா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தா, அப்புறம் இவருக்கு வந்து பவர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ரூடிக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் டிசி மூவியில வந்து ரூடி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவார்னு நம்புறேன், ஓகேயா? நல்லா இருந்துச்சுங்க. அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்சி ரசிச்சு பார்த்தேன் அவரோட கேரக்டரை. எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் மக்கள், உண்மையிலே நல்லா இருந்துச்சு, வேற நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவர்னா, அவரோட ஜீப்பை வந்து ஹீரோ வந்து ஓட்டிட்டு போவார், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது வந்து அங்கங்கே உடந்தெல்லாம் வரும், மனசை வந்து அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், கத்தி கத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் வயசுலேயே. அதுக்கப்புறமா அதை அந்த சோகத்தை வெளியே காட்ட முடியாமல், கோபத்தை வெளியே காட்ட முடியாமல் ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், எல்லாம் சாவடியாக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ப்ளூ பீட்டில் கண்டிப்பாக இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மார்வலில் வந்து எப்படி ஐஎம்என் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொண்டாடினீங்களோ, அதே மாதிரி டிசியோட ரீபூட்டில் இந்த ப்ளூ பீட்டில் வந்து கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு I hope, I really believe that மே நல்லா இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள். எஸ்பெஷலி டிசி ஃபேன்ஸ், கம் ஆன் காய்ஸ். ஸோ சூப்பர்மேன், பேட்மேன்லாம் தாண்டி இன்னும் நிறையா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க. சப்போர்ட் இருந்தால் தான் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக. ஸோ டூ கிவ் அ பெஸ்ட் சப்போர்ட், பெஸ்ட்டை விட தயவுசெய்து போய் பாருங்கடா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். போய் பாருங்கள், பிடிக்கிதோ இல்லையோ சொல்லுங்க, அது இன்னுமே நல்லா இருக்கும். இவங்களோட அடுத்தடுத்த மூவியில வந்து அதை டெவலப் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஃபேன்ஸோட கோரிக்கை வந்து எடுத்தவங்க நம்புறேன். ஸோ என்ன படத்தை நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ரெண்டு மட்டும் தாங்க, அதை தாண்டி பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் எல்லா கேரக்டருமே வந்து நல்லாவே எனக்கு நல்லா மூஞ்சானாங்க. இன்னுமே ஞாபகம் இருக்கு யாரை என்ன ரோல் பண்ணா, என்னென்ன சேட்டப் பண்ணா சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ கேரக்டர் வாய்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு. என் பெரிய அளவுக்கு குறை சொல்ற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, இதான் உண்மை, சரி இதுதான் ஃபேக்டே. ஸோ என்னை பொறுத்தவரை படம் உண்மையிலே சாவடியாக இருந்துச்சு. என் கேஸ் ஃபார் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலிக்கான படம் தான் அது. தயவுசு ஃபேமிலியோட பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புற மக்களே, இங்கே மணி பார்த்தீங்கன்னா லிட்ரலி கோயிங் டு பி 1 AM. எஸ் நான் ப்ரீமியர் ஷோ தான் போனேன், FDFS தான் போனேன். யா அதுக்காகவே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்களே, கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஓ மியூசிக் வீடியோ வந்து நான் ரிவ்யூ பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி கீழே வந்து என்னோட இமெயில் தரேன், அந்த இமெயில் நீங்கள் அனுப்பிவிடுங்க. அதை கண்டிப்பாக நான் பார்த்து ரியாக்ட் அண்ட் ரிவ்யூ நான் பண்ணுவேன். ஆனஸ்டான ஒப்பீனியன் வந்து என் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். என் டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான கொண்டு நம்ம சேனல் வந்து வந்துகிட்டே இருக்கும்போது மக்களே, அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் மக்களே, இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு போஸ்ட் கிரியேஷன் இருக்குது. மொதல் போஸ்ட் கிரியேஷன் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான், ரொம்ப முக்கியமானது தான். அண்ட் மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ரெண்டாம் போஸ்ட் கிரியேஷன் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபனி கிளிப்ஸ் மாதிரி தான் இருக்குது, தீம் பார்க்கலாம். அண்ட் மெயினாக அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரியேஷன் பார்த்துருங்க, அது ரொம்ப முக்கியமானது, தயவுசெய்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன ஒரு 5 நிமிஷம் இருங்கடா.